பொண்ணு வச்சுதான் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் விளையாடிக்கிறாங்கன்னு தோணுது. அது மட்டும் கிளியர் ஆயிட்டோம். போனோட முகத்திரியா கீழே கீழே நம்மளால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏன் முடியாது? நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிற? இந்த பாரு, பூனை எதுக்காக உனக்கு திரும்பி இந்த வீட்டுக்கு அமைச்சது? நீ அங்க இருந்தா அவங்களுக்கு இடைஞ்சலு. அவங்க டிராமா ஆட்டம் வேஷம் எல்லாம் கலைஞ்சிருன்ற பயம், இதுவே நமக்கு பாதி சக்சஸ் தானே. இந்த பாரு, நீ அங்க இல்லனா அந்த அம்மா கிரிமினல் தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்க கூடாது, நிம்மதியா இருக்க கூடாது. நீ முதல்ல கிளம்பி போலாம். எங்க? நீ திரும்ப அந்த வீட்டுக்கு தான் போற, அங்கேயேதான் இருப்பனு கட்டன் ரைட்டா பேசுற. அவங்க தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்காக அப்படியே சும்மா விட முடியுமா? எஸ் நான் கிரிமினல் தான், நான் ஃப்ராடு தானே தான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வேலையை உண்மையை ஒத்துக்க வைக்கணும். அதுக்கு நீ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் கொடுத்தாகணும். அதுக்காக நீ அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். முதல்ல கிளம்பு. திரும்ப எதுக்குடி வந்தேன்னு கேட்டா? முதல்ல நீ கிளம்பு, அதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் நான் கத்து தரேன். சீக்கிரம் கிளம்பு. சுத்தி இருக்கிறவங்க என்ன பைத்தியக்கார நினைச்சுங்கிறாங்களா? அந்த அம்மா சும்மால விட கூடாது. ஒரு நாலஞ்சு நாள் அங்கேயே தங்குற மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துன்னு போய் அந்த அம்மாக்கு எம்சிய குடு குடுன்னு குடு. போ. இப்ப என்ன போகணுங்கிறீங்களா? லூசி, இப்ப நான் தானே சொல்லுங்கிறேன், அங்கதான் போகணும். சீக்கிரம் ரெடி ஆயிடு. போ. கத்தாதீங்க. நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு அந்த அம்மா நல்லா நிம்மதியா தூங்கலான்னு நினைக்கும். தப்பானவங்கள என்னைக்குமே நிம்மதியா தூங்க விடக்கூடாது. அது நல்லவங்களுக்கு கெட்ட காலமாயிடும். நீ நேரம் அந்த அம்மா முன்னாடி போய் நின்னு, மம்மி நான் திரும்ப வந்துட்டேன்னு நைட்டு ஃபுல்லா தூங்க விடாத. டார்ச்சர் கொடுத்து ஏதாவது பேசிக்கிட்டே இரு. 999 நீ கொடுக்குற இம்சியால அவங்க டென்ஷன் ஆகி அப்படியே உண்மையில அவங்க வாயாலே ஒத்துக்கணும். நான் ரெடி ஆயிட்டியா? சீக்கிரம் வரேன் வரேன் வரேன். என்னாச்சு என்னாச்சு குட்டிமா? என்ன பாட்டி போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுங்க. பாடப்படுத்தினீங்க. விடு, இது என்ன பெரிய விஷயமா? கண்ணாடி தானே மாத்திரியா போச்சு. வா இந்த பக்கம் நகர், வா காலைல சில்லறிட்டு போது. வா. என்ன பாட்டிமா நீ நீயும் பஜார் பண்றிய? பாட்டிமா பத்திரமா இருக்கணும். பிடிக்கல. இப்ப பாட்டியோட போட்டோ வேற விழுந்திருக்கு. எதுக்கும் எதுக்கு முடிச்சு போடுற? இது தற்செயலா நடந்தது. தற்செயலா நடந்ததுதான். ஆனா எனக்கு என்னமோ பாட்டி அங்க போகாதன்னு தடுக்கிற மாதிரி தோணுது. நாம அங்க போறது யாருக்குமே பிடிக்கலங்க. அப்பா என் மேல கோவமா இருக்காராம். மோகன் வந்து சொல்லிட்டு போனான். அவருக்கு பிடிக்காததை ஏங்க செய்யணும்? எதுக்காக நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? மாமா எடுத்து சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு. நாளைக்கே நீ நானும் அவரை போய் பார்த்து இதை பத்தி பேசுவோம். அது மட்டும் இல்ல, பாட்டியோட போட்டோ கொண்டு போய் நல்லா உடையாத மாதிரி பாலிமர் ஃப்ரேம் போட்டு விடுவோம். இது தற்செயலா நடந்தது, எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? அதுக்கு இல்லைங்க. அட, என்ன நீ எதுக்கு எடுத்தால சென்டிமென்ட் பாத்துக்கிட்டு இருக்க? கண்ணாடினா அது உடையதான் செய்யும். நான் ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் உடைஞ்சதுக்கு போய் நீ எதுவுமே பண்ணாம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க போறியா? இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நீ எக்ஸாம் எது போகும்போது நடந்துச்சுன்னா படிப்பே வேணான்னு காலேஜ் தூக்கி போட்டுருவியா? மாமா கிட்ட நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல, தப்பான ஒருத்தவங்களை திருத்தத்துக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நல்ல காரியம் பண்ண போறோம், அதனால பாட்டி வேண்டிட்டு வா. போதும் குட்டிமா, சீக்கிரம் போகணும். லேட் ஆயிடுச்சுன்னா திருப்பி அமைச்சு அமைச்சிரும். வா. தப்பா எதுவும் நடக்காது குட்டிமா, நீ தைரியமா இரு. வா போலாம், வா உட்காரு. யார் அது? யார் இந்த நேரத்தில்? யாரா இருக்கும்? ஷோ
என்னமா இந்த நேரத்துல? என்ன எதுவும் கேட்காதீங்க சார். அம்மா எங்க? உங்களுக்கு ஒன்னும் இல்லையே, நல்லா இருக்கீங்களா? உடம்புல நார்மலா இருக்குல்ல? எனக்கு என்ன, ஐ அம் ஆல் ரைட். ஏன் இதெல்லாம் கேக்குற? இல்லம்மா, உங்களை பத்தி நான் கனவுல கெட்ட கெட்ட கனவா வருது. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. துளசி என்னமா ஆச்சு, ஏன் இப்படி ஆடற? இல்ல சார், எனக்கு அம்மாவை பத்தி கெட்ட கெட்ட கனவா வருது. கனவா? என்ன கனவு? ஆமா சார், அம்மாவுக்கு ஏதோ ஆயிட்ட மாதிரி, ரொம்ப முடியாம உடம்பெல்லாம் கேன்சர் வந்து துடிக்கிற மாதிரி, ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துட்ட மாதிரி எல்லாம் கனவு வருது சார். அது கனவா உண்மையான கூட என்னால பிரிச்சு பார்க்க முடியல சார். அம்மாவுக்கு ஏதாவது ஆயிட்டு இருக்குமோன்னு நான் பயந்தே போயிட்டேன் சார். அக்கா, கனவுக்கெல்லாம் பயப்படுறீங்க குழந்தை மாதிரி. இல்ல பிரபா, கனவுதானே, என்னால லேசா எடுத்துக்க முடியல. அம்மாவுக்கு நான் எப்படி பேசாம இருக்கிறது சொல்லு. அம்மா ஏற்கனவே கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள பத்தி தப்பான கனவு வந்தா எப்படி நான் பதறாம இருப்பேன்? துளசி, ஏன் தேவையில்லாம பயப்படுற? பாரு, அம்மா நல்லா தானே இருக்காங்க? ஆமா சார், அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சாரிம்மா, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்ன பொண்ணுமா நீ, போன் பண்ணி கேட்டிருக்கலாமே, எதுக்கு இந்த நேரத்துலாம் வந்து? இல்ல சார், இவங்க பாட்டு துளசி இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க. அவங்க வந்ததுல இருந்து ஒரே புலம்பல். அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு, அம்மாக்கு என்னாச்சு, ஓயா மத்தவங்க அதை பத்தியே பேசிட்டு இருக்கா? ஆமா, உங்களுக்கு என்ன, படுத்தா நிம்மதியா தூங்கிடுவீங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ம், கேட்டீங்கல்ல, தூங்குனா சமாதானம் விடவே தூங்க சொல்லி பார்த்தேன். திடீர்னு தூக்கத்துல இருந்து எது ஓன ஒரே அழுக, என்னன்னு கேட்டா அம்மாவுக்கு ஏதோ ஆச்சு, அவங்கள உடனே பார்த்தவனு பதறா. நானும் எவ்வளவு சமாதானப்படுத்தி பார்த்தேன், ஆனா இவ கேக்குற மாதிரியே இல்ல. இல்ல, அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க, ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயிருக்காங்க, டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களான்னு என்னென்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கா. சரி, கனவு தானே சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறா. அதான் எருக்கு வம்பு நேரம் இங்கே கூட்டு வந்துட்டேன். என்ன பொண்ணுமா நீ, கனவுக்கலாமா பயப்படுவ? சாரி சார், உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல தமிழ், அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா துளசியே இப்படி? அம்மா, நீ அம்மா மேல வச்சிருக்கிற கன்சர்ன் எனக்கு புரியுது. ஆனா யூஆர் எ மெச்சூர்ட் கேர்ள், கண்டதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுமா. இல்ல சார், அம்மாங்கிறதுனாலதான், இல்லனா நான் பயப்படவே மாட்டேன். புரியுதுமா, அம்மாவுக்கு ஒண்ணு இல்ல, she is perfectly all right. பாத்துட்டல்ல, வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்க. இல்ல இல்ல, நான் இங்கே இருக்கேன். என்னமா சொல்ற? எனக்கு அம்மாவோட இருக்கணும். இனிமே யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கழுத்து பிடிச்சு தள்ளினாலும் சரி, நான் அம்மாவோட தான் இருப்பேன். மம்மி, இது உங்க சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். துளசி, உன்னால எத்தனை பேர் டிஸ்டர்ப் ஆகுறாங்க, பேசாம வீட்டுக்கு போ. இல்லம்மா, என்னால அங்கெல்லாம் போக முடியாது, எனக்கு எப்போ உங்க ஞாபகமாவே இருக்கு, என்னால அங்க நிம்மதியாவே இருக்க முடியல. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு எப்படிமா நான் அங்க இருக்கிறது? அம்மா சொல்றல்ல, நீ அங்க இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. இல்லம்மா, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அங்க போறதா இல்ல. நீ உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருப்பியா? நீ என்ன டாக்டரா கடவுளா? பக்கத்துல உட்காந்து நீ என்ன காப்பாத்துவ? நீங்க பேசாம இருங்க. ஏமா கோவப்படுறீங்க? நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? துளசி, உனக்கு நான் எப்படி சொல்றது, என்னை பார்த்துக்க இவங்க எல்லாம் இருக்காங்க, நீ எதுக்காக இங்க வந்து கஷ்டப்படணும்? அம்மாவுக்கு ஒண்ணுனா பொண்ணுங்க தானேமா பாத்துக்கணும். அம்மா ஆரோக்கியமா இருக்காங்க, நான் நிம்மதியா தூங்குறேன்னு என்னால அங்க இருக்க முடியல. வேணும்னா உங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லுங்க, நான் இப்பவே போறேன். ஆரோக்கியமா இருக்கேன், ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுங்க, நான் இந்த நிமிஷமே போறேம்மா. அம்மாவுக்கு ஒண்ணுனா எந்த பொண்ணுமே என்ன மாதிரிதான் இருப்பா, அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்னது உண்மைதான், நான் டாக்டரோ கடவுளோ கிடையாது, ஆனா நான் உங்களோட இருந்தா உங்களுக்கு ஆறுதலா இருக்குல்ல? இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன உங்க கூட வச்சு பாத்துக்கணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, நானும் அதுக்காக தானே வந்தேன். அப்புறம் ஏமா ஏன் என்ன வெளியே அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க?
ஒரு பொண்ணு அம்மா கூட இருக்கு நினைக்கிறது தப்பா, பாசம் வைக்கிறது தப்பா? சொல்லுங்கம்மா, நான் உங்களோட இருக்கிறது அந்த கடவுளுக்கு தான் பொறுக்கல, உங்களுக்கும் பொறுக்கலையா? ஏன் வெறுத்து ஒதுக்குறீங்கம்மா? துளசி அழாதம்மா, அம்மாவுக்கு மேல எந்த வெறுப்பும் இல்ல. அம்மான ஆசையா ஓடி வந்திருக்க, வீட்டுக்கு போங்கிறாங்களே வெறுப்பு இல்லாமலையா? சின்ன வயசுலதான் அம்மாவோட ஒன்னா இருக்க முடியாம போச்சு, இப்போவாத ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறேன். ஏமா என்ன வெறுத்து ஒதுக்குறீங்க துளசி? அம்மா நிச்சயம் உன்னை அப்படி நினைக்கல. அழாத, கண்ணை துடைச்சுக்க. துளசி, அம்மாவுக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு நினைக்காத. உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாக்குறா. நீ நல்லா இருக்கணுங்கிறது அவளோட எண்ணமும். சார், உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ இங்கே இருக்கட்டும் சார், கொஞ்ச நாள் தானே. துளசி இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா முத்துமாணிக்கம் அவர் தப்பா நினைப்பாரு. அதுல மாமா சைட்ல இருந்து எந்த பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன். இல்ல தமிழ், அவர் கோவப்பட்டு பேசினத நானே பார்த்தேன். உங்க முன்னாடி தானே பேசினாரு. எங்களால அப்பா பொண்ணோட உறவு பாதிக்க கூடாது இல்லையா? அதனாலதான் கஷ்டமா இருந்தாலும் துளசிய வீட்டுக்கு போமான்னு சொன்னேன். சார், நீங்க என் அப்பாவுக்காக எல்லாம் பாக்காதீங்க. அவரை நாங்க சமாதானம் பண்ணிக்கிறோம். அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஓடி போய் பாத்திருக்க மாட்டேனா? அப்படிதானே அம்மாவுக்கும். அப்பாவை விட இப்ப அம்மாவுக்கு தான் என்னோட கவனிப்பு அதிகமா தேவைப்படுது. எனக்கு அம்மா சரியாகணும், அதுதான் முக்கியம். அப்பா கோவப்படுறாருன்னு என்னால இவங்களை வெறுக்க முடியாது. சார், மாமாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவர் சொல்றதும் நியாயமான விஷயம் தான். ஆனா அவருக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக துளசி அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய விடாம தடுத்தா எப்படி? இவ எங்க இருக்கணும் டிசைட் பண்ண வேண்டியது நான். நானே இதுக்கு எந்த அப்செக்ஷனும் சொல்லல. அப்புறம் அவரு சொல்லி என்ன நடக்க போகுது பாருங்க சார். துளசி ரொம்ப பாவம், அவன் இங்கே இருந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டோம். அவளுக்கும் ஆறுதலாக இருக்கும், அவங்க அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். என்ன சொல்கிறீங்க? சரி, துளசி இஷ்டப்படி இருக்கட்டும். போடா, நீ என்ன பேசாமல் இருக்க? இதுக்கு மேலே சொல்ல என்னங்க இருக்கு? என் மேலே ஓவராக பாசம் வச்சிட்டால அதான் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா பொண்ணுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். இவளோட விருப்பம் அதுதான்னா அப்புறம் விதி விட்டு வழி. இவ இஷ்டப்படி, இவ இங்கே இருக்கட்டும். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம், டைம் ஆச்சு, போய் தூங்க. மேடம், தயவு செஞ்சு அவளை திரும்ப வீட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. அவள் புலம்புறதுனால தாங்க முடியல. துளசி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி சார், நான் வந்தவளை முடிச்சு நான் கிளம்புறேன். நீங்க இந்த நேரத்தில் எப்படி போவீங்க? பேசாம இங்கே தங்க. இல்ல சார், நான் பைக்ல தான் வந்தேன், அப்படியே கிளம்பிடுவேன். இல்ல தமிழ், அன்டைம்ல எப்படி பொண்ணு அம்மா வீட்டுல தங்கினா மாப்பிள்ளையும் கூட தங்கறதுதானே முறை? உங்களுக்கு செப்பரேட்டா ரூம் கொடுத்துறோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இல்ல சார், நான் எப்படி இங்க? சார், எதுக்கு தேவையில்லாம அவரீங்க? அவர் வீட்டுக்கே போட்டும், யாராவது தப்பா பேசுவாங்க. துளசி, நீ சொன்னதை நான் அக்ரி பண்ணிக்கிட்டேன்ல, இப்ப நான் சொன்னதை நீங்க கேளுங்க. சரி சார், நீங்க விருப்பப்படுறீங்களேன்றதுக்காக இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு நான் இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாதீங்க ப்ளீஸ். ஆல் ரைட், இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னதே சந்தோஷம். சரி பிரபா, அக்காவுக்கு ரூம் கூட்டிகிட்டு போய் காட்டு. வாங்க தமிழ், பேக் கொடுங்க. ரொம்ப சந்தோஷம், போய் தூங்க. போ. தேங்க்ஸ் மா, என்னால பாவம் உங்களுக்கு தூக்கம் கெட்டுச்சு இல்ல. சாரி, குட் நைட் மா.
முடியுமா? எங்க போயிட்டா? நினைச்சாலே உடம்புல நடுங்குதுங்க. அப்பா என்ன திட்டுற மாதிரி, என்ன ஏமாத்திட்டே கண் கலங்குற மாதிரி. பாட்டி கூட கனவுல வந்தாங்க தெரியுமா? பாட்டியுமா? ஆமாங்க, அப்பாவை நோகடிக்காத துளசி தப்புன்னு கண் கலங்கி பேசினாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எனக்கு போய் ஏங்க இப்படியெல்லாம். இல்ல குட்டிமா, நீ உங்க அப்பா பேச்ச மீறி இங்க வந்துட்ட. அவர் தப்பா நினைப்பாருன்ற கில்டி ஃபீலிங்க அத நினைச்சிட்டு நீ தூங்கிருப்ப, அதான் கெட்ட கனவா வந்திருக்கு. ஒரு வாட்டினா பரவாயில்ல, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கே. கனவு வருதுன்றது தூங்காம இருக்க முடியுமா? வந்தா வந்துட்டு போதும், நீ பாட்டு தூங்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்படி கனவுக்கு வந்துட்டு தனியா நின்று என்ன அர்த்தம்? அதுக்கு இல்லைங்க, அதிகாலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. யாரு? பாட்டிதான். அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி எல்லாம் கனவு வருது. எனக்கு அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு.